ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருமாளுக்கு வந்து தலிகை போட்டது சனிக்கிழமை அதோட வீடியோ தான் ஃபுல் லாங் வீடியோ நான் அன்றைக்கி என்னென்ன செஞ்சேன் எப்படி சாமி கும்பிட்டேன்றதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நாளே பூஜைக்கு தேவையான பூஜை வேலை எல்லாமே செஞ்சு வச்சிட்டேன் ஸோ அடுத்த நாள் எழுந்து திரும்பியும் வீட்டை ஒரு வார்த்தையை நல்லா தொடச்சிட்டு பூஜை அலங்காரம் வேலையெல்லாம் பண்ணியிருந்தேன் பூ வைக்கிறது சும்மா சின்ன சின்ன வேலை இதெல்லாம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிவிட்டு சின்ன பாப்பாவுக்கு வந்து நல்லா பெருமாள் மாதிரி வேஷம் போட்டு விட்டாச்சு அந்த அம்மாவுக்கு வேஷம் கட்டி நம்ம ஒரு சொம்பை கொடுத்து கோவிந்தா போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்து பாப்பாவை வந்து அனுப்பி வச்சேன் பாப்பா இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் தனியாக போகிறாங்க இத்தனை நாள் அக்காவும் அவங்களும் சேர்ந்து போவாங்க இன்றைக்கி அவங்க மட்டும் தனியாக போயிருந்தாங்க கோவிந்தா போட்டு அரிசியெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு அதை நடுவீட்டில் வச்சாச்சு அதுக்கப்புறமா சமையல் வெலை ஒன்றொன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என் பெரிய பொண்ணும் அன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப் பண்ணான் அவளோட ஹெல்ப்போடவும் கொஞ்சம் வேலை நடந்தது ஸோ அவளுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துட்டு கே கோவிந்தா போட்ட அரிசியிலேயே சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்தாச்சு அடுத்தது சமையலுக்கு என்னென்ன தேவைன்றத முன்னாடி நாளே என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் தேவையானதை கடையில் வாங்க வேண்டிய பொருட்களையும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஹைப்பராக போயிட்டு இருந்தது முக்கியமான ஒரு விஷயம் அன்றைக்கி ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் அதுக்கும் போக வேண்டியது இருந்தது நடுவில் இந்த சமையல் வேலையெல்லாம் நிறுத்திட்டு வண்டி எடுத்துகிட்டு நானும் சின்ன பாப்பாவுக்கு திரும்பி யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தலையை வாரி ஸ்கூலுக்கு கூட்டி போயாச்சு அன்றைக்கி அந்த அம்மாவோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க குவார்ட்டர்லி எக்ஸாமில் பேப்பர்லாம் கொடுத்தாங்க என்ன மார்க் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதை முடிச்சுட்டு வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தது அந்த சமையல் வேலையும் முடிச்சுட்டு சாமி வந்து இலை போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் எப்பவுமே கும்பிடும்போது வந்து இலையில் வந்து இந்த மாதிரி பெருமாள் முகம் போடும் எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் செஞ்சு இந்த வருஷம் வந்து தளிக்கை போட்டிருந்தேன் அன்றைக்கி நான் வந்து புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் சாப்பாடு சாம்பார் ரசம் அப்பளம் வடை பாயசம் சக்கரை பொங்கல் இது போல் ஐட்டங்கள்லாம் செஞ்சு வச்சுருந்தேன் ஏன்னா வந்து வீட்டில் பழக்கம் வந்து நாலாவது வாரம் கும்பிடுறது தான் நாலாவது வாரம் வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல சு சாமி கும்பிட முடியல அப்போவே நான் நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா அது வீட்டில் விசேஷம் சாமி கும்பிட்றனால அதுமா நம்மளுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக இருந்தது ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இந்த அஞ்சாவது வாரம் சனிக்கிழமை வந்து மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக எல்லாம் செஞ்சு வச்சு கடவுளுக்கு கும்பிட்டுருணும் அப்படின்ற ஒரு வெறியோடையே இருந்தேன் ஸோ அஞ்சாவது வாரம் வந்து காலையிலே சீக்கிரம் எழுந்து என்னோடய எஃபர்ட் என்னோடய இதுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு ரொம்பவே மனசு திருப்தியா செஞ்சு வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து நடு வீட்டில் வந்து இந்த மாதிரி சங்கு சக்கரம் அதெல்லாம் நாமம் அதெல்லாம் போட்டு தான் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் அதெல்லாம் அழகாக வரைஞ்சாச்சு எங்கள் அம்மா வீட்லேயுமே சரி இது நான் சூப்பராக பண்ணதுக்கு அப்புறமா இருந்து வீட்டுக்குள்ளே வரைக்கும் நம்ம கற்பூரத்தை வச்சுட்டு வரணும் ஸோ வந்து நம்ம பெருமாளை வந்து இருந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம் அவர் அழைச்சிட்டு வந்தது பிறகு அங்கே நம்ம சங்க சக்கர நாமம்லாம் போட்டோம் இல்லையா அங்கேயும் வந்து மஞ்சள் தடவி அதில் கொஞ்சம் கற்பூரம் வச்சுட்டு அங்கேயும் கற்பூரம் ஏற்றணும் ஸோ அதையும் போய் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து தீபாராதனையெலாம் கா காட்ட வேண்டியிருந்தது அதெல்லாம் காட்டியாச்சு அது காட்டிட்ட பிறகு நான் எப்போவுமே சாமி கிட்டே வந்து வேண்டிப்பேன் நம்ம தான் சாமி கும்பிட்டாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம் இல்லையா நான் என்னோடய என்னோட ஏற்ற மாதிரி நான் செஞ்சுருக்கேன் நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிக்கோங்கன்ட்டு எப்போவுமே நான் அதை வேண்டிப்பேன் ஸோ அதே மாதிரி அன்னைக்கு வேணு என்ன தான் நம்ம செஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் மறந்துருப்போம் அப்போ நான் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் அந்த தப்பெல்லாம் இது பண்ணிவிடுங்க என்னோட வந்து என்னோடய காணிக்கையை ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த வேண்டுதலையும் வேண்டியாச்சு அதுக்கப்புறமா சாமி திருப்தியாக சா கும்பிட்டு முடித்தாச்சு எல்லாரையும் வச்சு மனசு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அன்னைக்கு சாமி கும்பிட்ட பிறகு செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு டே அன்னைக்கு ரொம்பவே அமைதியாக போச்சு மனசுக்கு நிம்மதியாக இருந்தது சாமி கும்பிட்டது என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக உட்காந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தடா பாய்